தீவிரவாதம் என்பது புற்றுநோயை போன்றது என்றும் கொரோனா பெருந்தொற்றை போல் அனைவரையும் பாதிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தில்லி எரிசக்தி மற்றும் ஆதாரங்கள் கழகத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் ஒட்டுமொத்த மானுடத்தையும் தீவிரவாதம் பாதிப்பதாக கூறினார். கொரோனா போன்ற குறிப்பிட்ட சூழ்நிலை ஏற்பட்டு மக்களை அது பாதிக்கும் போது மட்டுமே உலக அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்த அவர் தீவிரவாதத்தை நிரந்தரமாக ஒழிப்பது அவசியம் என்று கூறினார். பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தீவிரவாதிகளை உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்வதுடன் தங்களை தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று காட்டிக்கொள்ள முயற்சியும் செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். தீவிரவாதத்துக்கு நிதியுதவியும் ஊக்கமும் இந்த நாடுகள் வழங்குவதாகவும் இதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நாடுகள் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் கட்டமைப்புகளை நிரந்தரமாக மூட செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். Sustained pressure through international mechanisms to prevent the movement of funds for terror groups and the front agencies can work. It has eventually compelled a state complicit in aiding, abetting, training and directing terror groups and associated criminal syndicates to grudgingly acknowledge the presence of wanted terrorists and organized crime leaders on its territory. The struggle against terror and those who aid and abet it is work in progress. It remains for the international system to create the necessary mechanisms to shut down the structures that support and enable terrorism, whether in South Asia or across the globe. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ்@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.